அஸ்மத் குருபியோ நமக. சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு. அமிர்தாஸ்வாதினியில் இன்னைக்கு 17வது பாசுரம். இந்த பாசுரமும் அபயப்பிரதான சாரம் என்ற சில்லறை ரகசியத்தை சேர்ந்தது. 15லேருந்து 19 வரைக்கும் அபயப்பிரதான சாரம். இந்த பாசுரம் எஸ்பெஷலி நீச்சமான அல்பமான பலனை பற்றாமல் இருத்தல். நாம் அல்பமான பலனை பற்றக்கூடாது. அதுக்கு ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். பொன்னை இகழ்ந்து விருகங்கள் புல்லிய புல் உகந்தால் மன்னர் எடுப்பத பொன் அல்லதே மண் உலகனைத்தும் தன்னை அடைந்திட தான் அருள் செய்யும் தனிச்சிலையோன் பொன்னடி நாம் அடைந்தோம் புறமார் என் கொல் செய்திடின. உலகத்தில் மிருகங்கள் பசு ஆடு இந்த மாதிரி மிருகங்கள் புல்லை தின்ன அலையும், புல்லை மேயறதுக்காக அலையும், எருமை இவையெல்லாம். அந்த மிருகங்கள் அந்த புல்லுக்கு நடுவில் தங்க காசு இல்லை தங்கத்துகள் பொன் இருந்தால் அதை வந்து கண்டுக்கவே கண்டுக்காது, ஒதுக்கி தள்ளிவிடும். தன்னுடைய உணவுக்கேற்ற புல்லை விரும்பி அதை தான் ஏற்றுக்கொள்ளும். இந்த புல்லை விட இது விலை உயர்ந்தது அப்படின்னு அந்த தங்க காசை போய் சாப்பிடுமா இல்லை தங்கத்தை எடுத்துக்குமா? அது மாதிரி அந்த மிருகங்கள் பிஹேவ் பண்ணும். ஆனால் அரசர்களோ அந்த பொன்னைத்தான் மிக விரும்பி கை கொள்வார்கள். அவர்கள் புல்லை எடுப்பாக்க மாட்டான், புல்லில் நடுவில் இருக்கிற அந்த பொன்னை தான் எடுப்பான். அதுபோல பகவானுடைய திருவடிகளின் பெருமையை அறியாத அற்பர்கள் அவர்கள்தான் புல் மாதிரி இருக்கிறத போய் ஆசைப்படுவார். அந்த அற்பர்கள் அவற்றை பகவானின் பெருமையை திருவடியை நாடாமல் வேறு அற்ப பலன்களையே கொள்வார்கள். ஏன்னா அவளோட லெவல் அந்த புல் வரைக்கும் தான். அதனால் நமக்கு என்ன நஷ்டம்? நம்ம அரசர்கள் நமக்கு வேண்டியது அந்த செந்தாமரை திருவடிகள். நாம் பெருமாளை சரணமடைந்த அனைவருக்கும் அருள் புரிய அவன் காத்திருக்கிறான். அப்படி அருள் புரிய முற்பட்டு நிற்கும் பகவானுடைய திருவடிகளையே நாம் தஞ்சமாக பற்றினோம். இனிமே நமக்கு எதற்கு புல் பூண்டு அதெல்லாம்? இழிவான பலனை பற்றக்கூடாது. மிருகங்கள் பொன்னை இகழ்ந்து பொன்னோடைய தங்கத்தோட பெருமையை அறியாது விருத்து விட்டு புல்லிய புல் உகந்தால் அற்பமான புல்லையே பிரியமாக கொண்டாலும் மன்னர் எடுப்பது அந்த பொன் அல்லதே அரசர்கள் விரும்பி எடுத்துக்கொள்வது அந்த பொண்ணு தானே, பொன்னை தவிர வேறு உண்டோ? தங்கம்தானே அவள் எடுத்துப்பான். அதுபோல மண் உலக அனைத்தும் இந்த நிலை பெற்ற உலகம் முழுவதும் தன்னை அடைந்திட தன்னை சரணமாக அடைய தான் அருள் செய்யும் தான் கிருபை செய்பவன் தான் தயை புரிபவன் கருணையை பொழிபவன் தனிச்சிலையோன் நிகரற்ற வில்லை உடைய ஸ்ரீராமபிரானுடைய பொன் அடி நாம் அடைந்தோம் அழகிய திருவடிகளை நாம் சரணமாக பற்றினோம் ஆர் புறம் செய்திடன் என் கொல். இதற்கு மாறாக வேறு யாராவது எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு என்ன நஷ்டம்? செஞ்சுட்டு போறா. அவ அல்பத்தை விரும்புபவர்கள், நாம் அப்படி இல்லை, நாம் வேற லெவல் அப்படின்னு தெரிவிக்கிறார். நாம் இழிவான பலனை பற்றக்கூடாது. ஆடு மாடு எருமை புல்லிய மிருகங்கள் புல்லை தின்ன அலையும் பொன்னை தங்கத்தை வெறுக்கும் திரஸ்கரிக்கும் ஒதுக்கிவிடும். மன்னர் புல்லை மதிக்க மாட்டார், பொன்னை ஏற்று போற்றுவர். நாம் ஒப்பில்லாத அந்த ஒப்பாரில் அப்பன் வில்லாளியான ராமன் திருவடிகளுக்கு ஆசைப்பட்டு அடைந்து போற்ற வேண்டும். அப்படி நாம் அடைந்தோம், மற்றவர் என்ன செய்தால் மற்றவர் என்ன சொல்லலாம் நமக்கு என்ன? நாம் பொன் அடிகளுக்கு வேட்கை கொள்வோம். அடியேன் தன்யோஸ்மி.